பசும்பால் நல்லதான்னு கேட்டிங்கனாக்க கண்டிப்பாக நல்லது தான் அதோட கண்ணுக்குட்டிக்கு நல்லது ஆனால் நம்ம குட்டிக்கு தாய்ப்பால் தான் நல்லது ஏன் வந்து இந்த மாட்டுப்பால் வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மாட்டுப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதாவது மூணு மடங்கு வந்து உங்களுக்கு மாட்டுப்பாலில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது பட் இவ்வளோ அதிகமாக இருக்கிற ப்ரோட்டீன் தான் அத்தனை பிரச்சனைக்குமே காரணம் இந்த ஹை லெவல்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணுன்னா கிட்னிஸ் அதாவது குழந்தைங்களோட கிட்னிஸ்க்கு இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் அதனால் சின்ன வயசுலேயே இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில கிட்னி ப்ராப்ளம் வரலாம் மேலும் இந்த ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணோன்னா ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணுது அதனால் இதுங்களுக்கு சின்ன வயசுலேயே இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே டைப் ஒன் டயபட்டிஸ் அதாவது சின்ன வயசுலேயே சுகர் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ப்ரோட்டீன் ஐஜிஎஃப் அதாவது இந்த க்ரோத் ஃபேக்டரை stimulate பண்ணுறனால இவங்களுக்கு வந்து சைல்டுஹுட் obesity, அதாவது குழந்தைங்க சின்ன வயசுலேயே உடல் பருமன் வரலாம் அடுத்தது இப்போ இந்த protein பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லப் சொல்ல போகிறேன் ப்ரோட்டீனில் வந்து உங்களுக்கு ரெண்டு காம்பனண்ட் இருக்குது கெசின்னு ஒரு இருக்கு, whey வே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இந்த கெசீனில் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ஃபா கெசின் பீட்டா கெசின் அப்படின்ட்டுருக்கு ஆல்ஃபா கெசின் வந்து உங்களுக்கு மாட்டுப்பாலில் மூணு மடங்கு அதிகமாக இருக்குது தாய்ப்பாலில் வந்து உங்களுக்கு பீட்டா கெசன் தான் ஜாஸ்தியாக இருக்குது இந்த ஆல்ஃபா கெசின் இவ்வளோ அதிகமாக இருக்கிறது தான் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த அலர்ஜி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அதாவது நுரையீரல் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி அதெல்லாம் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இந்த ஆல்ஃபா கெசின் அதிகமாக இருக்கிறது தான் ரீசன் அடுத்தது வே ப்ரோட்டீன் வே ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு தாய்ப்பாலில் வந்து ஃபோர் டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் தாய்ப்பாலில் இருக்கவே ப்ரோட்டீன் டோட்டலி வேறு கவுஸ்மில்கில் இருக்கிறது வேற தாய்ப்பாலில் இருக்கிறது வந்து லாக்ட் ஆல்பமின் லாக்டோஃபெரன் மாட்டுப்பாலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாக்டோ குளோபிலன் ஸோ இந்த லாக்டோஃபெரன் சொல்லி சொன்ன பார்த்திங்களா அது வந்து தான் தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து ரெண்டையும் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த லாக்ட் குளோபிலன் இதை என்ன பண்ணுன்னா பேபீஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம கவுஸ்மெல்க் கொடுக்குறனால இந்த லாக்டுளாபிலன் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுது இந்த லாக்டோக்ளோபிலன் வந்து பேபீஸோட இன்டர்ஸ்டைனை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணும் இரிட்டேட் பண்ணுறனால குழந்தைங்களோட குடல் வந்து புண்ணாகி அதனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து சீதக்கடுப்பு வயிற்றுப்போக்கு வாந்தி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லாக்டோ குளோபிலனால தான் வருது ஸோ மாட்டுப்பாலில் இருக்கக்கூடியது வந்து லாக்டோ குளோபிலின் மதர் ஃபீடிங்கில் இருக்கிறது வந்து லாக்ட் ஆல்பமின் லாக்ட் ஃபெரிட்டன் ஸோ இதுதான் இதுக்குரிய இருக்க டிஃப்ரென்ஸ் அடுத்தது அயன் கால்ஷியம் சத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவுஸ் மில்க்லேயும் அயன் அண்ட் கால்சியம் இருக்குது ஆனால் கவுஸ் மில்கில் உங்களுக்கு வந்து லாக்டோபெரிட்டின் ஃபெரின் இல்லை ஸோ லாக்டோஃபெரின் இல்லாதனால உங்களுக்கு கவுஸ்மெல்கில் இருக்கக்கூடிய அயனும் கால்சியமும் அப்சார்ப் ஆகிறது இல்லை ஸோ மில்க் மட்டும் எடுக்கிற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனிமிக்காவாங்க அதாவது இரத்த சோகை இருக்கும் கால்சியம் சத்தும் இந்த குழந்தைங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் அது இல்லாமல் மாட்டுப்பாலில் உங்களுக்கு ஏகப்பட்ட விட்டமின்ஸ் தான் இருக்கும் தாய்ப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா விட்டமின்ஸும் இருக்குது எக்ஸப்ட் கேஎன்டி இதில் ஆல்மோஸ்ட் எல்லா விட்டமின்ஸுமே இல்லை ஸோ இத்தனை டெஃபிஷியன்சி இருக்குது உங்களுக்கு மாட்டுப்பாலில் ஸோ திருப்பி திருப்பி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது மாட்டுப்பால் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க ஃபைனலாக நாங்கள் எல்லாருமே ஒரு ஸ்லோகன் சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோன்னா மாட்டுப்பால் குடிக்கிற குழந்தைகள் ஆள் மட்டும் வளரும் ஆனால் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க ஆளும் வளரும் அறிவும் வளரும் ஸோ இதுதான் ஸோ உங்கள் குழந்த நல்ல ஆரோக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தோட நல்ல இன்டெலிஜென்ட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு என்ன ஆயிடுதுன்னா மதர் ஃபீடிங்கே கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடுது மதர்க்கு ஒரு சில ப்ராப்ளம்னால் மதர் ஃபீடிங்கே கொடுக்க முடியாமல் போயிடுது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நீங்கள் ஸ்பெஷல் நியூ ஃபார்முலா ஃபீட்ஸ் இருக்குது அதை வந்து உங்கள் பீடியாட்ரிஷன் அட்வைஸ் பிரகாரம் கொடுங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நீங்கள் வந்து மாட்டுப்பால் கொடுக்கக்கூடாது நான் மாட்டுப்பால்னு உங்களுக்கு மீன் பண்ணுறது எல்லா வகையான மாட்டுப்பாலும் நிறைய பேர் கேட்குறது வந்து மேடம் நான் வந்து ஒரு மாடு இதுக்குன்னே வாங்கி வச்சுருக்கோம் ஒரு மாட்டுப்பால் கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்குறீங்க நான் மீன் பண்ணுறது நாட்டு மாடு சிந்து மாடு எரும மாடு ஆட்டுப்பால் எந்த விதமான அனிமல் மில்க்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது ஸோ சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு மதர் ஃபீடிங் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனாக இருந்தால் கூட ஸ்பெஷல் ஃபார்முலா ஃபீட் கொடுங்க பட் ஆனால் மாட்டுப்பால் கொடுக்கக்கூடாது